ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏகே சமையல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, புது புது வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இடியாப்பம் வீட்டிலேயே எப்படி பூ போல் அழகாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இடியாப்ப மாவு நம்ம ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த கிருஷ்ணா இடியாப்ப மாவு வந்து உங்கள் ஏரியாவில் கிடைக்குதான்னு பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்குது, ஹோம்மேடில் தயாரிக்கிறாங்க. நான் ஒரு ரெண்டு மூணு பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிருஷ்ணா வந்து அருமையாக எங்களுக்கு வந்துட்டுருக்குது. இல்லைனா நார்மலாக உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற இடியாப்ப மாவு வாங்கிக்கிங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கும் நல்லது, மாவும் நல்லா பிசைய முடியும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கிறோம். அந்த மாவு பார்த்திங்களா, அவ்வளோ நைஸாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா, ஒயிட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணியும் ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்ருக்கணும், இது கூட சேர்க்கறதுக்காக. இப்போ தண்ணி சுட்டவுடனே அந்த மாவோட அந்த தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை அதோட சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். அந்த மாவானது நல்லா ஒரு ஒட்டாமல் ஒரு பக்குவத்துக்கு வரும், அந்த பக்குவம் வரைக்கும் நல்லா பிசையணும். இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப சத்து மிக்கது. நம்ம குழந்தைங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது தேவைக்கேற்ப தண்ணி அப்பப்போ அந்த சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த பக்குவத்துக்கு மாவானது வர ஆரம்பிக்கும். கையில் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் புழிகிற அந்த மிஷினரி எடுத்துக்கிட்டு நம்ம கையில் வந்து நல்லெண்ணெயை நல்லா தடவிக்கணும். மாவு ஒட்டாததற்காக இந்த புளியிற இதில் வந்து நல்லா எண்ணெயை தடவி விட்டுருணும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். பார்த்திங்களா, மாவு எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இதில் நல்லா மாவை இன்சர்ட் பண்ணிட்டு நாம் இன்றைக்கி வந்து சிம்பிளாகவும், அதாவது சின்ன இடியாப்பமாக, இட்லி சட்டியில் வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் உங்களை காமிக்கிறோம். சின்ன சைஸ்லேயும் செய்யலாம், பெரிய சைஸில் ஒரு அரித்தட்டு மாரி இருந்தாலும் அதுலேயும் நம்ம செய்யலாம். அது ரெண்டு மெத்தடையும் உங்களுக்கு காமிக்கிறோம் இன்றைக்கி. இப்போ நல்லா புழிஞ்சிக்கிட்டு இட்லி குண்டான வச்சு அதில் வந்து நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதேமாரி தட்டு வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இடியாப்பத்தை பொழிஞ்சு விடுறோம். நல்லா திரி திரியாக மணல் மணலாக வரணும். நீங்கள் தீர தீர ரீஃபில் பண்ணிக்கோங்க. எத்தனை இட்லி அடுக்கு இருக்கோ அத்தனை அந்த குழியில் வந்து நம்ம இட்லிக்கு பதிலாக இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விடுறோம். நார்மலாக இட்லி வேக வைக்கிற டைமிங்கை விட இது கம்மியாக தான் வேகும். இப்போ பார்த்திங்களா, இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடியை எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்ப மூடியை வச்சுட்டு நம்ம இன்னொரு சைடு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு அரை மூடி இல்லை ஒரு தேங்காய் முழுசாக நம்ம வந்து நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோம் அதை தகுந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். நல்லா மிக்சியில் அடித்து அந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கணும். திரும்ப இட்லி மூடியை எடுத்து பார்த்துட்டு இடியாப்பம் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறோம். நல்லா அழகான முறையில் பக்குவமாக வெந்திருக்கு, தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் பரிமாற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடு, ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டு. கேரளா சைடு நிறையா பண்ணுவாங்க, நம்ம சைடு அக்கேஷ்னலாக நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டும் கூட உங்களுக்கு. இது நம்ம அப்படியே பிரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்காய் பாலையும் நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சு அதில் சுகர் ஆட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஸ்மால் சைஸு இடியாப்பமாக செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் ஹோட்டல் சைடு அந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து இந்த மாதிரி அரித்தட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் வந்து பிக் சைஸாக நம்ம வந்து இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பிளேட்டு இல்லை ரெண்டு பிளேட்டு நம்ம வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இடியாப்பமும்
சூப்பரான தேங்காய் பாலும் ரெடி. தேங்க்யூ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்கிங்க, அப்போ தான் வந்து அதிகமான வீடியோஸ் அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.